கடலூர் மாவட்டம் திட்டக்குடி நகரத்தில் உள்ள மெயின் ரோட்டில் நாள்தோறும் தனியார் ஸ்வீட் கடை அருகாமையில் அரசு பள்ளி மாணவர்கள் கூட்டமாக நின்று கொண்டு அவ்வழியாக செல்பவர்களை கேலிக்கிண்டல் செய்துள்ளனர். இதனை தட்டி கேட்பவர்களை திட்டுவதும் அடிக்கும் சம்பவங்களும் அரங்கேறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வந்தனர். அந்த வகையில் முதியவர் ஒருவர் தனது பேத்தியை இருசக்கர வாகனத்தில் பள்ளிக்கு அழைத்துக் கொண்டு செல்லும்பொழுது அவர்களுக்கு வழிவிடாமல் அலப்பறையில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து வயதான முதியவர் வழியில் ஏன் நிற்கிறீர்கள் என்று கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சில மாணவர்கள் வயதான முதியவர் என்றும் பாராமல் முதியவரை அடித்துள்ளனர். இதுகுறித்து வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகியுள்ள நிலையில் வயதான முதியவர் என்றும் பாராமல் அரசு பள்ளி மாணவர்கள் முதியவரை தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ச்சியாக மாணவர்களின் அட்டகாசம் அதிகரித்து வருவதாகவும் திட்டக்குடி காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.